மத்திய பிரதேசத்தில் சாமியார் ராம்பாலின் சீடர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட திருமண விழாவில் புகுந்தவர்கள் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் ஒருவர் உயிரிழந்தார். கொலை குற்றவாளியான ராம்பால் தற்போது ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் நிலையில் அவரது பெயரால் நடத்தப்படும் திருமணம் இந்து மதத்திற்கு எதிரானது என ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் போபால் நகரில் நடந்த திருமண விழாவில் புகுந்த சிலர் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டவாறு துப்பாக்கியால் சுட்டனர். இதில் தேவிலால் என்பவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் துப்பாக்கிச் சூடு தொடர்பாக 11 பேரை போபால் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். செல்போன் ஒட்டு கேட்புக்கு பயன்படுத்தப்படும் மென்பொருள் தயாரிக்கும் பெகாசஸ் நிறுவனத்தை மூட திட்டமிடப்பட்டுள்ளது. பெகாசஸ் மென்பொருள் தயாரிக்கும் இஸ்ரோவைச் சேர்ந்த NSO நிறுவனம் கடனில் சிக்கி தவித்து வரும் நிலையில் அந்த நிறுவனத்தை ஒட்டுமொத்தமாக விற்பது குறித்து பல்வேறு நிதி நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. NSO நிறுவனத்தை வாங்க அமெரிக்க நிதி நிறுவனங்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றன. அண்மையில் பெகாசஸ் மென்பொருள்களை பயன்படுத்தி செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்டதாக இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் பெரும் பிரச்சினை எழுந்தது குறிப்பிடத்தக்கது. டெல்லி ரோஹிணி பகுதியில் உள்ள மால் ஒன்றின் பாரில் நேபாளத்தைச் சேர்ந்த பெண் தற்கொலை செய்துள்ளார். 21 வயது பெண்ணை பாரில் நடனமாடும்படி அதன் உரிமையாளர் வற்புறுத்தியதாகவும் இதனால் மாலின் 4வது மாடியிலிருந்து குதித்து இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக உணவக உரிமையாளர் உட்பட இருவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் காவல்துறையினர் CCTV காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். பாலிவுட் நடிகைகள் கரீனா கபூர், அம்ரிதா அரோரா ஆகிய இருவருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நடிகர் ஆமிர்கானின் லால் சிங் சத்தா படத்தில் கதாநாயகியாக கரீனா கபூர் நடித்து வரும் நிலையில் மும்பையில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளில் கரீனா கபூர், அம்ரிதா அரோரா ஆகிய இருவரும் பங்கேற்றனர். கொரோனா தடுப்பு விதிகளை மீறி பல்வேறு கேளிக்கை கொண்டாட்டங்களில் பங்கேற்றதாக புகார் எழுந்த நிலையில் அவர்கள் இருவருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து இருவருடனும் தொடர்பில் இருந்தவர்கள் கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டுமென மும்பை மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் கேஸ் கட்டரை பயன்படுத்தி ATM மையங்களில் கொள்ளையடித்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். கடப்பா மாவட்டத்தில் கடந்த வாரம் கேஸ் கட்டர் மூலம் 2 ATM இயந்திரங்களை உடைத்து 41 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. இது தொடர்பான விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் ராஜம்பேட்டை பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் சந்தேகத்தின் பேரில் ஒரு வட மாநில லாரியை சோதனையிட்டனர். அதிலிருந்து 10 லட்சம் ரூபாய் ரொக்கம், 2 நாட்டு துப்பாக்கிகள், 20 கிலோ கஞ்சா, 40 மது பாட்டில்கள், கேஸ் சிலிண்டர் கட்டர் உள்ளிட்டவற்றை கைப்பற்றினர். இது தொடர்பாக வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர்.